ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, இந்த டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:18 வாசிக்க கேட்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். இங்கே தீர்க்க தரிசி சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படின்னா பழைச யோசிக்காதீங்க. சில வருஷங்கள், சில காலங்கள், பூர்வ காலத்தில் சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்க, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியேப்பட்ட பிரெய்னி பர்சனாக இருப்பாங்க, அப்படிப்பட்ட மெமரி பவர் இருக்கும். எதை குறித்து? அவங்க இப்படி என்ன சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி என்னை கர்ஸ் பண்ணாங்க, அவங்க என்னை இப்படி ட்ரீட் பண்ணாங்க, அவங்க என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு பழைய காரியங்களை. ஒருல அங்கே பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், பலவிதமான போராட்டங்களை நினச்சி 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 சில வாழ்க்கையே அதில் முடிஞ்சு போயிடும். அப்படி முடியக்கூடாதுன்றதுனால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, முந்தினவிலை நினைக்காத, பூர்வமானங்களை சிந்திக்காத. அதை நினைக்கிறதுனால, அதை யோசிக்கிறதுனால நம்மளுக்கு மென்டல் டார்ச்சர் தான் அதிகமாகும், மென்டல் ப்ரெஷர் தான் அதிகமாகும். ஐயோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவப்பிள்ளையில. ஆனால் ஆண்டவர் அதுக்கு மாறாக என்ன செய்ய விரும்புகிறார்னா, 19 இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். நான் வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். அந்த முந்தினில் நினைக்காத, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. முந்தினவிகள் ஒருவேளை வனாந்தரமாய் காணப்பட்டிருக்கலாம், முந்தினவிகள் அவாந்தர வழியாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை மாற்றி, புதுசாக மாற்றி என்ன செய்கிறனா, வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணி அவாந்தரில் ஆறுகளை உண்டு பண்ணாரா? எது வழி தெரியல அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? தெய்வ பிள்ளையில, அவர்கள் செய்த தவறான காரியத்தினால, ஒருவேளை அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டதுனால உங்கள் வழி அடைக்கப்பட்டு காணப்பட்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை வண்ணாந்திரம் போல காணப்பட்டிருக்கலாம். அவங்கள தான் பிரத என் வாழ்க்கையே கெட்டு போச்சு, அவர்கள தான் என் குடும்பமே சீரழிந்தது. சில சொல்ல கேட்டிருக்கோம்ல, ஒரு அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் புது காரியத்தில், புதிய திட்டத்தில், புதிய வழியை உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்க கேட்கலாம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமென். இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன். உங்கள் பழைய தோல்வி, பழைய பாப வாழ்க்கை, பழைய இருளடைந்த வாழ்க்கை, எதனாலும் எல்லா சகலம் இன்க்ளூடிங் எவ்ரி திங், தேவப்பிள்ளையில் எல்லாவற்றையும் கர்த்தர்களை புதுசாக மாற்ற போகிறார். உங்கள் பரிசுத்த வாழ்க்கை புதுசாக போகிறார், உங்கள் ஜப வாழ்க்கை புதுசாக போகிறார், உங்கள் வேத வாசிப்பு, வாக்கிங் வித் ஜீசஸ், கடவுளோடு நடக்கிற, ஆண்டவர் நடக்கிற வாழ்க்கை, எல்லாவற்றையும் புதுசாக மாற்றி, ஏன் உங்கள் வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றி அற்புதமாய் புதுசாய் மாற்ற உண்மையில் இருக்கிறார். இதை விசுவாசிங்க, இதை நம்புங்க தேவப்பிள்ளையில. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 65:17 வாசிப்பீங்கன்னா அங்கே தீர்க்க தரிசி அழகாக சொல்வார். வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. பாருங்களேன், முந்தினவைகள் இன்னைக்கு நினைக்கப்படுவதில்லை, மனதில் அது தோன்றுவதில்லையா? நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகுமா? நிறைவான ஆவியானரை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வாசம் செய்ய விட்டு கொடுக்கும்போது எல்லா குறைகள் மாறி போயிடும். தேவைப்படல அந்த முந்தினவை எல்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும். பழச மறந்துடுவோம், புதுச கர்த்தரிடத்தில் நாம் எதிர்பார்ப்போம். கண்களை முடிச்சு வைக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லுமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர், அப்பா நீர் அற்புதங்களை செய்யுங்க, நீர் ஆசீர்வதியும் பா. யாராருக்கு என்னென்ன புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அது உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். கனப்படுத்தும், இந்த நாள் முழுதும் நீர் கரம் எடுத்து நடத்தும். கிருபை ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். அவர்களை நடத்துவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.